நீங்க இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படி சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல இதோட பேரை மட்டும் சொல்லிருங்க. இதை செய்ய தெரிஞ்சவனுக்கு இது பேர் தெரியாதான்னு சொல்லி கேப்பீங்க, சத்தியமான தெரியாது இது பேரு. சரி வாங்க அப்படியே இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு ஆயில் ஊத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பண்ணிடமே பிணைஞ்சிக்கலாம். அடுத்து ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் தண்ணி, ஒரு கப் சுகர் போட்டு நல்லா சீனி பாகு காய்ச்சி வச்சிடலாம். இப்ப உருட்டி வச்சிருந்த மாவை நீட்டா உருட்டி அதை ஒரு அஞ்சு பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம். அடுத்து கட்டையில மாவு தூவிட்டு அது மேல ஒரு உருண்டை வச்சு சப்பாத்திக்கு மாவு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற அஞ்சு உருண்டையும் சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். அடுத்து கட்டையில கொஞ்சோண்டு மைதா மாவு தூவிட்டு அதுக்கு மேல தேய்ச்சி வச்சிருந்த எல்லா மாவையுமே ஒண்ணுக்கு மேல ஒன்னு லைன் அடிக்கலாம். ஒன்னொன்னுக்கும் நடுவில் மைதா மாவு தூவி விட்டுறணும், மறந்துடாதீங்க. இப்ப இதை இதே மாதிரி நல்லா டைட்டா உருட்டி உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு நல்லா குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஆயில் ஊத்தி அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை அப்படியே ஒன்னொன்னா உள்ள இறக்கிடலாம். எல்லாமே நல்லா சூப்பரா வெந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே சீனி பாகுல போட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஆஹா டேஸ்ட் வேற லெவல். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் போட்டு போயிருங்க.